ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பி பிளாக் எலமெண்ட்ஸில் அனாமலஸ் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது குரூப் தேர்ட்டீன்லருந்து எயிட்டீன் வரை இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இந்த குரூப்ல முதல்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபுளோரின் ஹீலியம் இந்த எயிட்டீன்த் குரூப் வந்து இனட் கேஸ் இது வந்து ரியாக்டிவான ஒரு குரூப் கிடையாது ஸோ நம்ம இதை விட்டுட்டு இதை மட்டும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து அதோட குரூப்பில் இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸோடைய கம்பேர் பண்ணும்போது வித்தியாசமான நிறைய பண்புகளை வந்து இது கொண்டிருக்கும் அதுதான் வந்து அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க தமிழ் இதுக்கு பேர் முரண்பட்ட பண்புகள்னு சொல்லுவாங்க சரி இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கு அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ரொம்ப சின்ன சைஸா இருக்கும் ஏன்னா இது அட்டாமிக் நம்பர் வந்து கம்மியா இருக்கும் அட்டாமிக் நம்பர் கம்மியா இருக்கிறதுனால கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் ஸோ கம்மியான ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்கும் சோ சைஸே வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் அடுத்தது இந்த எலமெண்ட்ஸ் உடைய எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது அயனிசூஷன் எனர்ஜி அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து அயானா மாறுறத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்குது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த எலமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண எலக்ட்ரான் மேலே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக காமிக்குது அடுத்த பாயிண்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் இன் வேலன்ஸ் செல் இந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் வந்து டி ஆர்பிட்டால் கிடையாது அதாவது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிக்கும் போதே படிச்சிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்லயும் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்கும் டி ஆர்பிட்டால் எஃப் ஆர்பிட்டால் எல்லாம் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ்ல தான் இருக்கும் ஸோ இந்த இதுல வந்து டி ஆர்பிட்டாலே இல்லை ஸோ இந்த மூணு காரணங்களாலையும் தான் வந்து இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மற்ற தனிமங்கள்ல இருந்து வேறுபட்ட பண்புகளை வந்து கொண்டிருக்கு அது எந்த மாதிரியான முரண்பட்ட பண்புகளை கொண்டிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொன்றை பார்ப்போம் குரூப் தேர்ட்டீன்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து போரான் போரான் வந்து மெட்டலாய்டா இருக்கும் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மற்றது எல்லாமே வந்து மெட்டல்ஸா இருக்கும் இப்ப மெட்டல்ஸ் அப்படின்னா பார்க்க வந்து பளபளப்பா இருக்கும் நம்ம வேணுங்கிற ஷேப்ல மாற்றிக்க முடியும் நல்ல கண்டக்டரா இருக்கும் இதெல்லாம் தான் வந்து மெட்டலுடைய பண்புகள் நான் மெட்டல்ஸ் அப்படின்னா இந்த மெட்டலுடைய எந்த பண்புமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்டு அப்படின்னா மெட்டல்ஸ் உடைய பண்பும் நான் மெட்டல்ஸ் உடைய பண்பும் கலந்து இருக்கக்கூடியதுதான் வந்து மெட்டலாய்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதோட பேசிக் நேச்சுரலே வந்து இதுல இருந்து இது டிஃபர் ஆகுது இது மட்டும் இல்ல இந்த போரான் வந்து சிலிக்கான் கூட டயகோனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு டயகோனல் ரிலேஷன்ஷிப்லாம் என்னது இப்போ இதுதான் போரான் இந்த போரானுக்கு டயகோனலா எந்த எலமெண்ட் இருக்கு சிலிக்கான் இருக்கு இல்லையா இதுவும் இதுவும் வந்து டயகோனலா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுவும் இதுவும் சேம் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் பீரியடிக் டேபிள்ல நிறைய எலமெண்ட்ஸ் இது மாதிரி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லித்தியமும் மெக்னீஷியமும் வந்து டைகோனா இருக்கும் அதே மாதிரி பெர்லியமும் அலுமினியமும் வந்து டைகோனா இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் வந்து போரானும் சிலிக்கானும் வந்து டைகோனா இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த போரானும் சிலிக்கானும் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டிருக்கும் ஆனா இந்த குரூப்ல மத்த எந்த எலமெண்ட்டும் வந்து இந்த மாதிரி எந்த எலமெண்ட் கூடயும் அந்த டைகோனா அந்த சேம் ப்ராப்பர்ட்டி கொண்டு இல்ல எப்படி போரானும் சிலிக்கானும் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டு இருக்கு அப்படின்னா இப்போ இந்த போரான் மற்றும் சிலிக்கான் போரான் ஆக்சைடு அண்ட் சிலிக்கான் டை இது ரெண்டுமே வந்து இருக்கும் அதாவது அமிலத்தன்மை கொண்டதா இருக்கும் அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து ஈஸியா வந்து ஹைட்ரேட்ஸ வந்து உருவாக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச் இது வந்து போரேன் சொல்லுவாங்க இது வந்து போரான் இது வந்து போரேன் இது வந்து டைபோரேன் SIH4 அப்படிங்கிறது சிலேன் சொல்வாங்க SILANE சிலேன் இந்த மாதிரி ஹைட்ரேட்டை ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈஸியாக வந்து ஹைட்ராலிசிஸ் ஆகும் ஹைட்ரலிசஸ்னா என்னது வாட்டரை வந்து ஆட் பண்ணுறது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் டைபோரேன் வந்து ஹெச் டூ கூட ரியாக்ட் ஆகி ஹெச் த்ரீ பிஓ த்ரீயாகவும் ஹெச் டூவாகவும் பெரியுது ஈஸியாக வந்து இதை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணவும் முடியுது அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து அப்படின்னா அதுவும் வந்து ஆகும் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும்தான் வந்து பண்ண முடியாது மற்றபடி போரான் ட்ரை குளோரைடு சிலிக்கான் குளோரைடு இந்த மாதிரி மத்த எந்த ஹேலஜனா இருந்தாலும் ஹைட்ரலிசஸ் பண்ண முடியும் இது ஒன் வேட்ல கூட கேட்பாங்க சோ இதெல்லாம் தான் வந்து இந்த போரானுடைய அனாமலஸ் ப்ராப்பர்டிஸ் அடுத்தது குரூப் குரூப் ஃபோர்டீன்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து கார்பன் இது வந்து ஒரு நான் மெட்டலா இருக்கும் அடுத்து இருக்கக்கூடிய சிலிக்கானும் ஜெர்மேனியமும் வந்து மெட்டலாய்ட்ஸ் டின்னும் லெட்டும் மெட்டல்ஸ் இந்த குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் மட்டும்தான் வந்து மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சி டபுள் பாண்ட் ஓ சி டபுள் பாண்ட் சி இந்த மாதிரி வந்து டபுள் பாண்ட்ஸ் ட்ரிபிள் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கிக்க முடியும் மற்றபடி இதுல எந்த எலமெண்ட்ஸும் வந்து டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் எல்லாம் வந்து உருவாக்கிக்க முடியாது அடுத்தது வந்து கேட்டினேஷன் கேட்டினேஷன்னா என்னன்னா இப்போ கார்பன் இருக்குன்னா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இப்போ கார்பன் கார்பன் மோஸ்ட்லி இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமான செயின் மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி லாங் செயின் பாண்டிங் வந்து ஏற்படுத்திக்க அதால முடியும் இந்த மாதிரி லாங் சைன் ஃபார்ம் பண்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா கார்பனுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சிலிக்கானுக்கு அதை விட கம்மியா இருக்கு ஜெர்மேனியத்துக்கும் வந்து கம்மியா இருக்கு ஜெர்மேனியமும் டின்னும் வந்து ஈக்குவலா இருக்கு விட லெட்டுக்கு கம்மியா இருக்கு ஸோ இதுதான் வந்து கார்பனுடைய அனாமுலஸ் ப்ராப்பர்டிஸ் அடுத்தது குரூப் ஃபிஃப்டீனில் பாத்தீங்கன்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸும் நான் மெட்டல்ஸா இருக்கும் ஆர்சினிக் ஆன்டிமனி வந்து மெட்டலைட்ஸ் பிஸ்மத் வந்து மெட்டல்ஸ் இப்போ இந்த நைட்ரஜன் வந்து இதுல எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா இந்த நைட்ரஜன் வந்து மல்டிபிள் பான்ஸ் வந்து உருவாக்க முடியும் முதல்ல கார்பன் பார்த்தோம் அதே மாதிரி என் டபுள் பான் என் சி டபுள் பான் என் டபுள் பான் ஓ இந்த மாதிரி மல்டிபிள் பான்ஸ் வந்து மற்ற எந்த எலமெண்ட்ஸ் வந்து உருவாக்க முடியாது இந்த நைட்ரஜன் வந்து டை அட்டாமிக் கேஸா இருக்கும் ஸோ இதுதான் வந்து நைட்ரஜனுடைய அனாமலஸ் ப்ராப்பர்டிஸ் குரூப் சிக்ஸ்டீன்ல ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் வந்து நான் மெட்டல்ஸா இருக்கும் டெலோரியம் வந்து மெட்டலாய்ட்ஸ் பொலோனியம் வந்து மெட்டல்ஸ் இந்த ஆக்சிஜன் வந்து மற்ற எலமெண்ட்ஸ்ல இருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா இது வந்து டை அட்டாமிக் கேஸா இருக்கும் ஆக்சிஜன் மாலிக்குல் வந்து கேஸா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி மற்ற எந்த எலமெண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபார்ம்ல இருக்காது இந்த ஆக்சிஜனுக்கு வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால அது ஈஸியா வந்து ஹைட்ரஜன் கூட பான் ஃபார்மேஷன் ஏற்படுத்திக்க முடியும் இப்போ ஹெச் டூலாம் இருக்கு இல்லையா ஆனா இது எதுவுமே வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்மேஷன் வந்து ஏற்படுத்திக்க முடியாது இதெல்லாம் தான் வந்து ஆக்சிஜனுடைய அனாமலஸ் ப்ராபர்டிஸ் அடுத்தது குரூப் செவன்டீன் ஹேலஜன் குரூப் இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் வந்து நான் மெட்டல்ஸா தான் இருக்கு இருந்தாலும் இந்த ஃப்ளூரின் வந்து இந்த எலமெண்ட்ஸ்ல இருந்து டிஃபர் ஆகுது எப்படின்னா மொத்த பீரியாடிக் டேபிள்லயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுளூரின் தான் வந்து அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் இருக்கு அடுத்ததா இந்த ஃப்ளூரின் வந்து ஈஸியாக ஹைட்ரஜன் கூட பான் ஃபார்மேஷன் பண்ணிக்க முடியுது அப்புறம் இந்த ஃப்ளூரின் வந்து மைனஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்லையும் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் ஒன்ல இருக்கும் பிளஸ் த்ரீல இருக்கும் பிளஸ் ஃபைவ்ல இருக்கும் பிளஸ் செவன்ல இருக்கும் மைனஸ் ஒன்ல இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் ஆனால் ஃப்ளூரின் மட்டும் மைனஸ் ஒன்ல மட்டும்தான் இருக்கும் இந்த ஃப்ளூரின் வந்து ஸ்ட்ராங்கான ஆக்சிடேஷன் ஏஜெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது அதே மாதிரி மோஸ்ட் ரியாக்டிவ் அமாங் த ஹேலஜன்ஸ் இந்த ஹேலஜன் குரூப்பில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளூரின் தான் வந்து அந்த வினை புரியக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது இது எல்லாம் தான் வந்து ஃப்ளூரினுடைய அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்